எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து இன்றைக்கி பாண்டியர் சோழ என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மீனாவோட வளகாப்புக்கு நம்ம மீனாட்ட வந்து என்ன சொல்ல, முல்லையோட வளகாப்புக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மீனா வந்து ஆரம்பத்தில் நமக்கு அவங்க தான் உதவி செஞ்சாங்க, இன்றைக்கி வந்து அவள் தூக்கிறது ஒரு நாளும் சரி கிடையாது, கண்டிப்பாக நம்ம போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மாவும் அப்பாவும் திட்டுறாங்க, அவள் சும்மா இருந்தால் கூட நீ சும்மா இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி மீனா வந்து திட்டுறாங்க, கண்டிப்பாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்ட மீனா வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணனும் ஐஸ்வர்யாவும் வந்து அண்ணனும் கண்ணனையும் ஐஸ்வர்யா வந்து காட்டுறாங்க. ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா அவரோட துணி கடைக்கு போயிட்டாங்க, துணி கடை நகைக்கடன் ஒவ்வொரு கடையாக போய் பொருள் வந்து இதை பார்த்துட்டு கண்ணன் வந்து அப்படியே சாக்காயிட்டார். இந்த பாரு உன்னை வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனாகவே வீட்டில் வளர்ந்துட்டாங்க, அதனால தான் நீ செலவு செய்யவே இப்படி பயப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரு நான் என்ன செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா துணி கடை இந்த கடை எல்லா இடத்துலையும் வந்து எக்கச்சக்கம் வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு யூடியூப் வச்சுருக்காங்க, அந்த யூடியூப் பக்கத்தில் லைவ்ல இதெல்லாம் காட்டி கண்ணன் வந்து அப்படியே வந்து சாக்காறாரு. வந்து பார்த்திங்கன்னா முல்லைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கதிர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அண்ணன் வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் இல்லை, சும்மா சொல்கிறாரு, கண்டிப்பாக ஜீவா அண்ணன் வருவார், மாமா வருவார் அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து மறுபடியும் கடையில் போய் ஜீவா வந்து நீ வளகாப்பு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே அதெல்லாம் வர முடியாதுன்னா முடியாதா, எத்தனை சொல்கிறது அப்படின்னு மூஞ்சில் அடிச்சாப்பில் வந்து ஜீவா சொல்கிறாரு. இதை கேட்டு கதிரோட மனசு வந்து ரொம்ப வாடுது. உடனே அவர் வந்து சரி அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்புறாரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுவரையும் நமக்கு காட்டியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.